ஹலோ காய்ஸ், இப்ப நம்ம கூட யாருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சமீர். அவர் பேசுவார் எல்லாமே. நம்ம நான் பேசுறேன், கூட வந்து சிலிண்டர் சரியா? அங்க விஜய், இங்க நாதா பேசுறியா? ஓகே, பேசலாமா? ஓகே ப்ரோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹேஷ்டேக் யூடியூப் சேனல். நான் தான் விஜய் செம்மீர். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ஐக்கில் ஃபிரோஸ் ப்ரோ அண்ட் நம்ம காக்காமுட்டை ரமேஷ் ப்ரோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்ன பண்ண போகிறோம், கமிட்டடோ சிங்கிளானு கேட்க போகிறோம். எதுக்கு கமிட்டடு சிங்கிள்னு சொல்கிறீங்க? ஓகே, அப்புறம் அடிப்பாண்டா ஒன்று. ஓகே, நீ சண்டை போகிற மாதிரி கண்டென்ட் வேறு மாதிரி எடுக்கலாம். இப்போ நம்ம பப்ளிக்கிட்ட போய் என்ன கேட்க போகிறோம், நான் உங்களுக்கு சிங்கிள் லைஃப் பிடிக்குமோ ஒரு கமிட்டட் லைஃப் பிடிக்கும்னு பப்ளிக்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க போகலாமா? இப்போ சிங்கிள் லைஃப் பெஸ்ட்டாக இல்லை கமிட்டட் லைஃப் பெஸ்ட்டாக ப்ரோ? சிங்கிள் லைஃப் தான் பெஸ்ட்டு. ஏன்? எதுக்கு ப்ரோ? கல்யாணம் பண்ணால் கமிட்மெண்ட் அதிகம், வேலை வேலைன்னு சொல்லி ஓட வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுவோம், சிங்கிளாக இருந்தோன்னா வீட்டில் மூணு வேலை சோறு போடுவாங்க. வேலை வெட்டி இல்லைனா கூட மூணு வேலை சோறு வரும், பசங்க கூட ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும். கமிட்டட் லைஃப்லாம் அப்படி இல்லைல்ல, ஃப்ரெண்ட்ஸு போய் பார்க்க முடியாது, வெளியே போக முடியாது. காலைல வெயிட் விட்டு வேலையை போனால் வந்துட்டு லவ்ல. இது எத்தனை லவ் பண்ணியிருக்கீங்க? ஒரு லவ் தான் பண்ணேன். ஏன் பண்ணேன் ஆயிட்டீங்களா? எவ்வளோ செலவு பண்ணீங்க? இன்னும் ஒரு நாலு வருஷம். நாலு வருஷம் என்னாச்சுன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. சிங்கிள் பிடிக்கும்னு சொல்றீங்களா, அது மெயின் ரீசன்? மெயின் ரீசனா? சண்டை போடுறே பண்ணுங்க, அந்த மெயின் ரீசன் இல்ல. அந்த மெயின் இவனோட ரீசன் சொல்றேன், நீங்க சொல்லுங்க உங்க ரீசன். இல்ல, அது நார்மலா அப்படியே போய்டும். சிங்கிளா இருந்தோம் அப்படினா என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்காது இல்ல. நான் சிங்கிளாவே ஓகே தான். சூப்பர் சூப்பர் சார். உங்களுக்கு அதே கேள்வி தான், சிங்கிள் லைஃப் பெஸ்டா இல்ல கமிட்டட் லைஃப் பெஸ்டா? நான் கமிட்டட் தான் சொல்றேன். எதனா? ஏன்னா வந்து இப்போ ஒன்றும் ஒரு கொஸ்டினுக்கு இப்போ நம்ம ஆன்சர் சொல்கிறோன்னா அதை நம்ம அனுபவிச்சிருப்போம், கரெக்டு தானே? அதே மாதிரி ஆமாம், ஏன்னா அவங்க உண்மையாக ட்ரூவாக இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை. இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லீக் பண்ணுவோம், நீங்கள் பாருங்கள் மறக்காமல். உங்கள் லவர் உங்கள் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க சிங்கிள் தான் பெஸ்ட்டுன்னு. அதை பற்றி நம்ம லைஃப்பில் அவங்கவுங்க அனுபவிச்சிருப்பாங்க, நான் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே? ஆமாம், கரெக்டு தான், எல்லாருமே கிடைக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி நல்ல பசங்களும் இருப்போம்ல. சிங்கிள் லைஃப் பெஸ்ட்டா இல்லை கமிட்டட் லைஃப் பெஸ்ட்டா ப்ரோ? அதிகமாக சிங்கிள் தான் பெஸ்ட்டு. எதுக்கு ரீசனாக வச்சுக்கேன், பொண்ணுங்க எல்லாம் பொண்ணுங்க இருக்குல்ல நம்மக்கிட்ட மெயினாக எதிர்பார்க்குறது என்னன்னா வச்சுக்கேன், நல்லா வாங்கி தருவான் சாப்பிட, இன்னொன்று நல்லா பாசம் காட்டுவான் அனுப்பாங்க. ஆனால் இன்னொருத்த அதே பாசம் காட்டால் அப்படியே பின்னாடி ஓடுருவாங்க. அதுதான் பொண்ணுங்க, புரியுதா? நான் அனுபவிச்சிருக்கேன். சொல்வதெல்லாம் உண்மையிலாம் எடுக்கல, மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க. சரி ஓகே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களை பார்க்கவே லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மாதிரி இருக்கீங்க. என்ன ப்ரோ ஹேர் ஸ்டைலா ப்ரோ இது? ஓகே சரி, ஓகே கண்டென்ட்க்கு வந்துடலாம், கண்டென்ட்க்கு வந்துடலாம் ப்ரோ. வேற ஒண்ணுமே இல்லை ப்ரோ. சிங்கிள் லைஃப் பெஸ்ட்டா இல்ல கமிட்டட் லைஃப் பெஸ்ட்டா ப்ரோ? சிங்கிள் லைஃப் தான் ப்ரோ பெஸ்ட். எதுக்கு? எதுக்கா? ஜாலியா நினைச்சதை பண்ணலாம், எங்க வேணா போலாம். நினைச்சதை பண்ணலாம்னா எந்த மாதிரி ப்ரோ? வேற ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு சின்ன கேள்வி தான். சொல்லுங்கள் தலை. சிங்கிள் லைஃப் பெஸ்ட்டா இல்லை கமிட்டட் லைஃப் பெஸ்ட்டா ப்ரோ? சிங்கிள் தான் தலை பெஸ்ட்டு. எது ப்ரோ? நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்மளுக்கு பிடிச்ச டைமில் எங்கே வேணால் போகலாம் வரலாம். என்ன தலை சொல்லுங்கள், அது சிரிப்பு இருக்கே. சிங்கிள் சொன்னேன் ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக போகலாம். இது கமிட்டடாக இருந்தால் என்னன்னா லாஸ்ட் நம்மளுக்கு. ஐயோ, வேலைக்கு போக முடியாது, தூங்கி சீக்கிரமாக வந்துருக்கணும், கூட்டணும் போய் காலேஜில் வரணும், வேலையில் வரணும், ஏகப்பட்ட தொல்லைங்களாம் இருக்குது. நம்ம இப்படி சிங்கிளாக இருக்கீங்க, நீங்கள் லவ் பண்ணதே இல்லையா? பண்ணுறக்கறேன். அவங்கள பற்றி சொல்லுங்களேன் அந்த அந்த கதை எதுக்கு தலை போட்டு? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஒரு சின்ன கேள்வி ப்ரோ, சிங்கிள் லைஃப் பெஸ்ட்டாக இல்லை கமிட்டட் லைஃப் பெஸ்ட்டாக ப்ரோ? சிங்கிள் லைஃப் தான் ப்ரோ. எதுக்கு? ஆமாம், ஜாலியாக இருக்குன்னா சிங்கிள் தான், கமிட்டட்லாம் என்ன ப்ரோ? அப்போ கமிட்டடாக இருந்தால் ஜாலியாக இருக்க முடியாது சொல்கிறீங்க.
எனக்கு கம்ஃபர்டபுளானா சிங்கிள் லைஃப் தான் கம்ஃபர்டபுள். சரி ப்ரோ, ப்ரோ உங்ககிட்டயும் அதே கேள்வி தான் ப்ரோ, சிங்கிள் லைஃப் பெஸ்ட்டாக இல்லை கமிட்டட் லைஃப் பெஸ்ட்டாக ப்ரோ? சிங்கிள் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ? அது சிங்கிளாக தான் ஜாலியாக இருக்கலாம் ப்ரோ, யார் எந்த டென்ஷனும் இருக்காது. சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் லைஃப் ஜாலின்னு சொல்கிறீங்க, அப்போ கமிட்டாக எந்த பார்த்துருக்கீங்களா? கமிட் ஆகிருக்கீங்களா? லவ் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை யாராவது பார்த்துருப்பீங்களா? இருக்காங்க, அவங்களும் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் என்னோட மைண்ட் செட்டில் இன்னும் எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு சிங்கிள் தான் பிடிக்கும்.